நான் உங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் ஆனந்த் ஆச்சாரி. நீங்க இந்த தொழில எவ்வளவு நாளா ஈடுபட்டு இருக்கீங்க? எங்க தாத்தா காலத்துல, மறுபடியும் எங்க அப்பா மணி ஆச்சாரி காலத்துல, இப்ப என்னுடைய காலத்துல செய்துட்டு இருக்கேன். 20 வயசுல இருந்து இன்னைக்கு இப்போ நான் 49 வயசு ஆகுது. 49 வயசுக்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்றது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகே, சொல்றேன். இது வந்து டவில், பலா மரத்துல தான் செய்வோம். பலா மரணும் போது நல்லா உனக்கு அந்த சத்தம் அந்த நாதம் பர்ஃபெக்டா கிடைக்குது. தவில் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு ஒரு நாள் பிடிக்கும். நம்ம மிஷினில் ஒரு நாள் பிடிக்கும். 24 hours. எங்கே வாங்குறீங்கண்ணா கட்டலாம்? இது தொட்டியில் வாங்கிட்டு வருவோம். மிருதகம், மிருதகம் போது இது வந்து கர்நாடகா இசை சங்கீதத்துக்கு இந்த மிருதகம். இது வந்து கச்சேரிக்கு போகும், பஜனை வாசிப்பாங்க, ஆனால் ஒன்றும் தெருக்கூத்து நாடகம் அது மாதிரி மாதிரி இருக்கிற இசை கல்லூரிகளுக்கெல்லாம் போயிடும். உரிமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாடு சைடு தான் அதிகம். பம்பைனும் போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ரகமாக மாறி இருக்கும். இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் ஒரு 2 hours தான் ஆகும். கம்மி, இதெல்லாம் கம்மி தான். உடுக்கை இது பேர். இது இருந்தால் தான் இது செட்டாக அப்படியே வாசிக்க முடியும். தோல் கட்டுறதுக்கு? ஆமாம் ஆமாம். தோல் எல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க கட்டிக்குவாங்க. கபிலான்னு சொல்லுவாங்க, கர்ணனும் சொல்லுவாங்க. ரெண்டு விதமும் பேர் இருக்கிறதுக்கு. இது வந்து டபுள் செட் தபேலா சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் சுதி கூட்டிக்கணும். உனக்கு எந்த சுதி ஓடனாலும் அந்த சுதி வச்சு வாசிப்பாங்க. இப்போ இந்த மரம்லாம் கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்கு. அதனுடைய கலர் வேற மாதிரி இருக்கு. இது வந்து கர்நாடகாவுக்கு போற மரம் வந்து இது வந்து காட்டுவ மரம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிளாக் இருந்தா தான் அவங்க நல்லா லைக் பண்றாங்க. இது வந்து எங்க சைடு வந்து டோல் சொல்லுவாங்க. ஆனா டோல்னாக்கா இது வந்து கல்யாணத்துக்கு வாசிக்கிற டோல் கிடையாது. இது தஞ்சாவூர் சைடு தான் இது ரொம்ப ஃபேமஸ். இதுன்னா அது கூட கேரளா பக்கம் தான் வாசி. இது என்ன அப்படின்னு சொல்லுங்க. நான் பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப கனமாகவும் இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்கு. இது என்னென்ன? இது வந்து இந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது. அந்த காலத்தில் கிணத்துல மோட்டார் இல்லாத போது இந்த கவலை வண்டியால் தண்ணி வெளியே எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்காக அப்பு செய்து வச்சது. இது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்கெல்லாம் செய்து ஒரு ஞாபகார்த்தமாக உள்ளே வச்சுருக்கோம். இதெல்லாம் நாங்களாம் பார்த்தது கிடையாது, கேள்வி மட்டும் தான் போட்டுருக்கோம். ஆமாம், பார்த்துக்குங்க. இதுதான் கவலை ஓட்டுறது, அந்த காலத்தோட ஈகோ ஃப்ரெண்ட்லி மோட்டர். இது வந்து நாதேஸ்வரம் அனுசுகள். இதெல்லாம் ஆச்சா மரம்னு சொல்லுவாங்க. ஆச்சா மரம், காட்டுவா மரம். காட்டுவா மரம் ரெண்டுத்துலையும் பண்ணுறோம். அவங்க விருப்பம் எப்படி கேட்குறாங்க, அவங்க எது கேட்குறாங்களோ அது கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து கிளார்நெட்டில் வந்து எஃப் நெட்டில் வரும். அது வந்து சின்னதாக இருக்கும். அந்த மவுத்து சின்னதாக இருக்கிறதுனால இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்க. சவுண்டு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்க. அதுக்காக அத்தை பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு சொல்ல முடியுங்களா? இது வந்து கஞ்சிரா. கச்சேரியெல்லாம் வாசிப்பாங்க பாருங்க. கச்சேரி கஞ்சிரா. கஞ்சிரா ஐயா வந்து பெரிய வாத்தியம் மட்டும் இல்லை. இது பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 inches தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கூட வந்து செய்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது, நுட்பமாக இருக்குது. புடுபுடுக்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, புடுபுடுக்க. நம்ம காலையிலலாம் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் புடுபுடுக்க. இது என்ன மரம் ஐயா? இது வந்து பலா மரம், இது வந்து ஆச்சா மரம். இது 200 ரூபா ஆகும். இது 1 hour ஆகும். ஆனால் நிப்பமாக செய்யணும். இது செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஆகுமா? வெறும் 200 ரூபா தான் சொல்கிறோம். ஆனால் 200 ரூபாய்க்கு எவ்வளோ உழைப்பு அப்படின்றது நம்ம இது பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம வந்து சாதாரணமாக 200 ரூபா அப்படின்றது செலவு பண்ணிடுறோம். ஆனால் அந்த 200 ரூபாய்க்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அதுவும் இவ்வளோ வந்து நுணுக்கமாக இருக்குது. இது வந்து டேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த பக்கீரங்கள்லாம் அடிச்சுட்டு போவாங்க, அது போல் ஒரு டேப். இது ட்ரம்ஸ். இது பெரிய பெரிய திருவிழாக்கள்லாம் வந்து வாசிப்பாங்க. எங்களுக்காக தபலா கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறீங்களா? செய்து காட்டுறோம். சரிங்க, நம்மளுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஐயா வந்து இப்போ உடனடியாக வந்து ஒரு தபலா செய்ய போகிறாரு. அது எப்படி செய்கிறாரு அப்படின்றது பாருங்கள். Thank you.
ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் தபலா எப்படி செய்கிறது அப்படின்னு காமிச்சிங்க. ஆனால் அங்கே உட்காரத்துக்கே கொஞ்சம் நெடியாகவும் இருக்குது, அதே மாதிரி கண்ணில் டப் டப்புன்னு ஆமாம் படுது அந்த சில்லுலாம். எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வேலை செய்கிறீங்க? அதுக்காக தான் நாங்கள் ஸ்பெக்ஸெல்லாம் போட்டுக்கிறோம். அந்த உளியெல்லாம் வர நிறைய விதமாக இருக்குது, அதே நல்லா கூர்மையாகவும் இருக்குது, அந்த தான் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். உளியெல்லாம் வந்து நாங்கள் எங்கேயும் காசு கொடுத்தலாம் வாங்க மாட்டோம், நீங்களே எல்லாம் நாங்களே அதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். இப்போது இந்த மரத்துலேருந்து நம்ம தபலை செய்திங்க, அது நீங்களே பார்த்தீங்க, பார்த்தேன் எவ்வளோ நேரம் பிடிக்குது என்னன்றது அதெல்லாம் நீங்களாம் பார்த்துட்டீங்க. அதே போல் இதுவும் ஒன்று, இது வந்து கர்நாடகா சங்கீதத்துக்கு வாசிக்கிற ஒரு டாப் தபலை சொல்லுவாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்வமாக ப்ராக்டிஸ்லேருந்து பண்ணுறீங்க? ஆமாம், சின்னதுலேருந்து அதுக்கு லெதரெல்லாம் போட்டு அது பசங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அங்கேருந்தே ட்ரை பண்ணிகிட்டே போவாங்க. இது இந்த கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கேண்ணா, இது என்ன அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இது கூட பலாமரம் தான், பலாமரம் தான், ஆனால் இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது அந்த மிருதங்கம் நிறைய பேட்டர்னில் வச்சுருக்கீங்க, என்னென்ன என்னென்ன சுதி அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு சுதினாக்கா கச்சேரியில் வாசிக்கக்கூடிய மிருதங்க, மிருதங்க ரெண்டரை சுதி, ரெண்டரை மூன்றரை அந்த சுதிக்கு இது சேரும். டோலாக்குன்னு சொல்லுவாங்க, டோலாக்குன்னும் போது கானா பாட்டு வாசிக்கலாம், சர்ச்சில் வாசிக்கலாம், இதை வந்து தெருக்கூத்துக்கு வாசிக்கலாம். லாக்டவுன் பொருளெல்லாம் ஒன்றும் சேல்ஸ் ஆகலை. அரசாங்கத்துக்கு எதனா கோரிக்கை வைக்கிறீங்களா? கோரிக்கை என்னாக்கா எங்களுக்கு ஒரு விருது கொடுத்தா எங்களுக்கு அதே சந்தோஷம். மூணு தலைமுறையாக செய்கிறீங்க. ஆமாம், இது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இதில் வந்து கிடைச்சிருக்கா? இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் அது கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஐயா என்ன கேட்குறாரு அப்படின்னா, மூணு தலைமுறையாக வந்து செய்கிறோம், எங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு விருது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எங்களுக்கான ஒரு அங்கீகாரம், அரசாங்கத்திலேருந்து ஒரு விருது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விருப்பப்படுறாரு. இந்த கோரிக்கை முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு உடனடியாக வந்து சேரணும் அப்படின்னா, மக்கள் யாருனா பார்த்தீங்க இல்லை அரசியல் பிரதிநிதிகள் யாருனா பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன கோரிக்கையை தயவு செஞ்சு அவர்கிட்ட கொடுங்க, ஏன்னா எங்களால் டைரெக்டாக அவர்கிட்ட அணுக முடியாது. ஐயா உங்களுக்கு விருது கிடைக்கணும் அப்படின்னு எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நிறைய வாத்திய கருவிகள்லாம் அண்ணா செஞ்சு வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, வேறு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ நீங்கள் காமிப்பீங்க அப்படின்னு பார்த்தேன், கரலா கட்டையத்தான்ட்டீங்க, இது எப்படி சொல்லுங்கள் கொஞ்சம். இதெல்லாம் வந்து நான் ஒரு 15 வயசுலேருந்து எங்கள் அப்பா அங்கெல்லாம் கடைஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இத்தனை எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எடுத்து அப்படியே சுற்றுறது, அந்த வேலையெல்லாம் அது வேலையெல்லாம் பண்ணுவோம். அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், நாங்கள் 20 வயசு ஆகும்போது பட்டறையில் நாங்கள் உட்காரும் போது நாங்களே இது வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுவோம். எங்கே அப்படின்னு சொல்ல முடியுங்களா? வேலூர் எடுத்துகிட்டு போவேன், ஆற்காடு, அப்படியே காஞ்சிபுரம், நம்ம சுற்றுப்பாக்கத்தில் இருக்கு. இதை எடுத்து ஒரு ட்ராவல் வேறு போயிருக்கிறீங்க? ஆ, ட்ராவல் எடுத்துகிட்டு போயிடுவோம். நாங்கள் போயிட்டு நாங்கள் அப்படியே நான் இதெல்லாம் சுற்றி காட்டி அப்படியே ஜனத்து மக்களுக்கெல்லாம் வந்து நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பல வித்தைகளை வந்து கையில் வச்சிருக்காரு போல. இது எக்ஸசைஸ் பண்ணி காட்டின பிறகு அவங்களுக்கு விருப்பப்பட்டு அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இது எப்படிங்கண்ணா, இது கிலோ கணக்கா இல்லைன்னா பீஸ் கணக்கா? இது அப்போ வந்து நான் பீஸ் கணக்கில் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ பீஸ் கணக்கில் வந்து நம்மளுக்கு அந்த மரம் எடுக்கிற காசு நம்மளுக்கு கிடைக்கல, அதனால கிலோ கணக்கில் கொடுத்துருவோம். கணக்கில் கொடுத்து ஒரு கிலோ வந்து 100 ரூபாய் கணக்கில் கொடுத்துருவேன். இது என்ன கட்டணா? இது வந்து காட்டுவா மரம்னு சொல்லுவாங்க. அது இது வந்து டேக் மரம். ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அது உள்ளே வந்து நம்ம கேரேஜில் இருக்குது அப்படின்றதுனால எடுக்க முடியல, மரம்லாம் நிறைய இருக்குன்றதுனால எடுக்க முடியல. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, வணக்கம்.